ஹலோ வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நின்று இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா வாஸ்துபடி பக்கா பிளான் படி வந்து நம்ம பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3BHK அண்ட் 2BHK ரெண்டு யூனிட் தான் வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் யூனிட் வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 3BHK பேலன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2BHK வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி திங் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு காமிப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் கார் பார்க்கிங் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ பேஸ்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்மளோடது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செட் பேக் விடுறோம், சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுட்டு கீழே வந்து கவர்டு கார் பார்க்கிங் கொடுக்குறோம், மேலே வந்து டெரஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் கேமரா வசதி கொடுக்குறோம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்னோன் பர்சன் வந்து உள்ளே வர முடியாது. வேலை வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம அலோ பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து டோர் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே வர முடியும். அதேமாரி மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது வந்து இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இங்கே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் கொடுக்குறோம். ரிமோட் மூலமா நீங்கள் அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் காரை உள்ளே கொண்டு வரது கொண்டு போகிறது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் வந்து கொடுக்குறோம். அதை தவிர வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார் பார்க்கிங்கில் ஸோ கீழே மேலே ஃபுல்லாகவே வந்து சிசிடிவி கேமரா கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இப்போ ரெயின் வாட்டர் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணியை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மழை தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம்பில் வந்து நம்ம அதை ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஃபெசிலிட்டியும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதை தவிர வந்து பவர் பேக்கப், பவர் பேக்கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அதாவது வந்து காமன் ஏரியா இருக்கு இல்லைங்களா, காமன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம பவர் பேக்கப் கொடுக்குறோம். அதை தவிர வீட்டுக்குள்ளேயும் பவர் பேக்கப் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பவர் பேக்கப் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரவங்க போகிறவங்க, சார் எனக்கு வந்து இந்த துணி துவைக்கிறதுக்கு வந்து கொண்டு போகணும், ஹவுஸ் கீப்பிங் ஆள் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெரஸ்டில் மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனியாக வந்து வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டி வித் கவர் ஸ்டோரேஜோடு கொடுக்குறோம். ஸோ அது ஸ்டோரேஜோடு கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் துணியை வாஷ் பண்ணுறதுக்கு மேலேயே போட்டுருந்துடலாம் வாஷிங் மிஷினில், அப்படியே எடுத்து உணர்த்துறதுக்கும் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி கம்பம் கட்டி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லை, ஸோ அங்கே உட்காரத்துக்கு சிட் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஈவினிங்கில் போய் நீங்கள் துணியை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தேவையான சிட் அவுட் வந்து பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கார்டன் ஏரியா மாதிரி மொட்டை மாடியில் வந்து நம்ம அந்த ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட அந்த குவாலிட்டி வித் அந்த இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணாலே வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக இப்போ வந்து இப்போ எலக்ட்ரிக் கார் வருது. ஸோ எலக்ட்ரிக் காரோட பவர் பாயிண்ட் வேணும். அதோட பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக வந்து அவங்களோட அந்த பவர் சார்ஜிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம கீழே கார் பார்க்கிங்கில் ஒவ்வொரு கார் பார்க்கிங்லேயும் வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸரி இண்டிவிஜுவல் வீடு மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, தேர்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே வந்து அன்னோன் பர்சன் உள்ளே போக முடியாது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஈவன் இப்போ நியூஸ் பேப்பரை போடுறவரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்கிற வேறு யாரோ உள்ளே வராங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% சேவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈவன் இப்போ ஊருக்கு போகிறீங்க, ஒரு மாதம் 10 நாள் ஊருக்கு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே திருடம் வந்துட்டான், என் வீட்டில் வந்து ஒரு 10 பவுன் நகையை வச்சுட்டு போயிட்டேன், காணாமல் போச்சு, அந்த மாதிரி இஷ்யூலாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர்டு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன எந்த லெவலில் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம், எந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். நீங்கள் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இதோட முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் மொத்தம் வந்து 6 யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் 3BHK புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பிளானை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த பிளானை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்த வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கே என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ஈவன் பெட்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கார்னர் இடத்த வேஸ்ட் பண்ணுறது, ஸோ ஹாலில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வேஸ்ட் பண்ணிடுறது, அதே மாதிரி தேவையில்லாமல் பால்கனி எங்கே வேணுமோ அங்கே கொடுக்கறது.
ஜென்ரலாக வந்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஜென்ரலாக வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால்கனி வசதி வந்து இருக்காது. ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பால்கனி கொடுக்குறோம், பெட்ரூமில் வந்து ஒரு பால்கனி வருது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு பால்கனி வந்துடுது. ரெண்டு பால்கனி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுக்குறோம், எந்த ஒரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் குபேரன் நகர் 10th Street இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம ப்ராஜெக்டை பார்க்கலாம், பிளானை கொடுப்போம். நீங்கள் பார்த்துட்டு புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 12 months நம்மளோட டைமிங். ஏன் நம்ம டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம். அதனால் ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் பார்க்க முடியும். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து புக் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வியூவர்ஸ்.